ஒரு மெடிக்கல் பிசினஸோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இல்லைன்னா நாலேஜ் ஒன்று சொல்லித்தரதுக்கான ஆளும் ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இன்வென்டரி கீப்பிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அதாவது ஒரு கம்பெனியோட நீங்க ஸ்டாக் போடுறதா இருந்தாலும் மினிமம் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ மல்டி கம்பெனி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஒரு இன்வென்டரி கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கும். மூணாவது, லைசன்ஸ் பர்பஸ் ப்ராப்பரா நீங்க அப்ளை பண்றதுக்கான ஸ்கில் இருக்கும், இல்லைன்னா அதுக்கான ஒரு ஏஜென்சி இருக்கும். ப்ரொஃபஷனலா தான் நீங்க ஹையர் பண்ணணும். இப்ப நார்மல் இதுல எல்லாம் நீங்க ஹையர் யார் வேணாலும் ஒரு 10th குவாலிஃபிகேஷன், ஒரு 8th குவாலிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ஒரு படிச்சவங்க எஜுகேட்டட் பீப்புள தான் நீங்க குவாலிஃபை பண்ணணும். ஸோ அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கான். இன்னொன்று, ஒரு கமிட்டட் பர்சனா இருந்தா மட்டும்தான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்.